ஹாப்பி மார்னிங் சில்ட்ரன். இன்றைக்கி நம்ம 7th ஸ்டாண்டர்ட் PT2 எக்ஸாமுடைய ரிவிஷன் பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு PT2 எக்ஸாம்க்கான போர்ஷன்ஸ் எப்படி பேட்டர்ன் அப்படி எல்லான்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது போர்ஷன்ஸ், சரிங்களா? PT2 எக்ஸாம்க்கு என்னென்ன போர்ஷன் பார்த்தீங்கன்னா, விலங்குகள் உலகம், இந்திய வனமகன், நால்வகை குருகங்கள், திருக்குறள், புளித்தங்கிய குகை, பாஞ்சைவளம், தேசியம் காத்த செம்மல், பசுப்பொன் மூ, முத்துராமலிங்க தேவர், கப்பலோட்டிய தமிழர், வழக்கு, கலங்கரை விளக்கம், கவின்மிகு கப்பல். இந்த 4.2 வரைக்கும் தான் உங்களுக்கு போர்ஷன், சரியா? 2.3லேருந்து 4.2 வரைக்கும் போர்ஷன்றது நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு லெசனையும் தனித்தனியாக ரிவிஷன் பண்ணிட்டு பார்த்துட்டோம். இப்போ க்வெஸ்சன் பேப்பர் எப்படி பேட்டர்னில் வரும் அப்படின்றது நான் உங்களுக்கு இங்கே ரிவைஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் பத்தியப்படுத்தி வினாக்களுக்கு விடையளி. இதுக்கு 4 மார்க்ஸ், 4 கொஷின் கொடுத்து 4 ஆன்சர்ஸ் எழுதணும். அது எப்படி எழுதணும்னு சொல்கிறேன். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுவும் 4 × 1/2 மார்க், 2 மார்க்ஸ் தான் உங்களுக்கு. அடுத்தது திருக்குறள் கோடிட்டு எடுத்து நிரப்புக. நான் எப்படி எழுதணுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு 2 மார்க்ஸு. அடுத்தது இலக்கணம் பொறுத்துக. இதுக்கு 4 × 1/2 = 2 மார்க்ஸு. குருவினா 3 2s are 6, சிறுவினா 1 4s are 4, கட்டுரை வந்து 1 5s are 5. ஸோ டோட்டல் 25 மார்க்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி எக்ஸாம் இருக்குது. இப்போ பத்தியப்படுத்தி வினாக்களுக்கு விடை எழுதுக அப்படின்றது எப்படி எழுதணுன்னா, உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பேசேஜ் கொடுத்துருவாங்க. அந்த பேசேஜை நீங்கள் 1 தடவைக்கு 4 தடவை படித்து புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா க்வெஸ்சனுக்கு ரீட் அவுட் பண்ணுங்கள். அந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர்ஸ் நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு அந்த பேசேஜில் எங்கே இருக்குன்றது தெரியும். அதுக்கப்புறம் அங்கே என்ன பண்ணுவீங்க, எழுத ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி 4 க்வெஸ்சனுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அடுத்த சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னும்போது உங்களுக்கு இது வந்து சூஸ் அ கரெக்ட் ஆன்சர் தான். இந்த சூஸ் அ கரெக்ட் ஆன்சர் எழுதிட்டு க்வெஸ்சன், அதாவது க்வெஸ்சன் எழுத தேவையில்ல, ரோம லெட்டர் எழுதி அண்டர்லைன் பண்ணி, டபுள் அண்டர்லைன் பண்ணிட்டு க்வெஸ்சன் நம்பரை கரெக்டாக போட்டு எழுத ஆரம்பிங்க. ஆன்சர்ஸை மட்டும் எழுதுங்க. அடுத்தது திருக்குறள். திருக்குறள்னும் போது உங்களுக்கு அது மெமரி பார்ட்ன்றதுனால நீ என்ன பண்ணணும்னா, அந்த திருக்குறள் ஃபுல்லாகவே எழுதணும். திருக்குறள் என்ன பண்ணணும், ஃபுல்லாகவே எழுதணும். திருக்குறள் ஃபுல்லாக எழுதி எந்த இடத்துல ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் மிஸ்ட் அவுட் ஆகிருக்கோ அந்த இடத்த அண்டர்லைன் பண்ணணும். புரியுதுங்களா? அதாவது இப்போது உதாரணத்துக்கு, இப்போது திருக்குறளில் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதென்றும் தீமை இல்லாத சொல்லல். நான் இப்போ வாய்மைன்ற இடத்துல ஃபிலிந்த பிளாங்க்ஸாக இதை மறைச்சிட்டு இதை இல்லாமல் மற்றதுக்கெல்லாம் போட்டுட்டு இதை மட்டும் டேஷ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நீ என்ன பண்ணணும், அந்த டேஷை வாய்மை அப்படின்றத எழுதிட்டு அண்டர்லைன் பண்ணிவிட்டு மற்ற எல்லாமே எழுதணும். புரியுதுங்களா? திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக இருக்கணும் எனக்கு, மேலே 4 சீர், கீழே 3 சீர். அடுத்தது இலக்கணம் பொறுத்துக. உங்களுக்கு வந்து 4 வகை குருக்கங்கள்ல இருந்து வார்த்தைகளை கொடுத்து இது எந்த வகை குருக்கத்தை சார்ந்தது அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு பொறுத்துக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா என்னது, அப்படி இல்லைன்னா என்னது, இந்த போலி வகைகளில் முதற் போலியா, இடைப்போலியா, கடைப்போலியா, முற்றுப்போலியா அப்படின்ற மாதிரி அந்த வகை பொறுத்துக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பொறுத்துக எழுதும்போது எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் எழுதிக்கோங்க. அடுத்தது ஆன்சர்ஸ் எழுதும்போது க்வெஸ்சன் பேப்பரில் இருக்க மாதிரி அது எழுதி நம்பர் போடாதீங்க. ஏன்னா நீங்கள் வளர்ந்த பசங்க இல்லையா, அதனால் க்வெஸ்சன் எழுதிட்டு அந்த பொறுத்துக்குரிய ஆன்சர் எதுவோ அது ஸ்ட்ரைட் ஆன்சர் எடுத்து பேட்ச் ஃபாலோயிங்கில் எழுதுங்க. நம்பர் போடாதீங்க. நம்பர் போட்டால் நான் கரெக்ஷன் பண்ண மாட்டேன். அப்படி இல்லைனா நீ வெறும் ஆன்சர்ஸை மட்டும் எழுதினாலும் கரெக்ஷன் பண்ண மாட்டேன். அப்படி இல்லைனா வெறும் நம்பரை மட்டும் எழுதி வச்சனா அப்படியே கரெக்ஷன் பண்ண மாட்டேன். மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்த வரைக்கும் எப்படி எழுதணும், க்வெஸ்சன் எழுதி ஸ்ட்ரைட் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர் எடுத்து நேர் ஆன்சர் எழுதுனா தான் நான் மார்க் போடுவேன். புரியுதுங்களா? அடுத்தது குருவினா. உங்களுக்கு 23 க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் இருக்குது குருவினால். எல்லாத்தையும் படித்து எழுதி பாருங்கள். எழுதி பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் இத்தனை நாளில். இப்போது அதுலேருந்து 3 ஆன்சர்ஸ் தான் உங்களுக்கு வரும். நல்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதி பார்த்து என்ன பண்ணுறீங்க, கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து சிறுவினா. சிறுவினா உங்களுக்கு 2 க்வெஸ்சன் கொடுத்து ஏதாவது 1 க்வெஸ்சன் தான் எழுத சொல்லியிருக்கோம். அதனால் 2 க்வெஸ்சனை படித்து பாரு. உனக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த ஆன்சரை எழுதுங்க. அது எந்த ஆன்சரோ அதுக்கான நம்பரை போட்டு கரெக்டாக எழுதுங்க. அடுத்தது கட்டுரை பகுதி. உங்களுக்கு கப்பலொட்டிய தமிழரும் திருக்குறளும் தான் இருக்குது. அதனால் திரும்ப திரும்ப படித்து பார்த்து நல்லா படித்து புரிஞ்சுட்டு உங்களுடைய சொந்த இதையும் இன்க்ளூட் பண்ணுறதாலும் பாயிண்ட்ஸ் இருந்தாலும் இன்க்ளூட் பண்ணியும் எழுதலாம். அதனால் தப்பு கிடையாது. ஸோ ப்ளூ பிரிண்ட் பார்ட் புரிஞ்சுதா? அடுத்தது எப்படி எக்ஸாம் எழுதணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ உங்களுடைய நேம், எக்ஸாம் நம்பர் இல்லை, ஸ்டாண்டர்ட் செக்ஷன் எழுதிட்டு, சப்ஜெக்ட் இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட், இன்றைக்கி என்ன டேட்டுன்றது எழுதிட்டு, பீரியாடிக் டெஸ்ட்டும் நீங்கள் எழுதிட்டு ஒரு லைன் போட்டு முடிச்சுடுங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ரோம லெட்டர் 1 போட்டு காம்ப்ரிஹென்ஷன் எழுதிட்டு, அந்த ஹெட்டிங் எழுதிட்டு டபுள் லைன் போட்டுட்டு ஒரு ஒரு லைன் விட்டு விட்டு ஆன்சர்ஸ் எழுதிட்டு அந்த ரோம லெட்டர் முடிஞ்சதுக்கப்புறம் டபுள் லைன் போடுங்க. அடுத்து செகண்ட் ரோம லெட்டர் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அந்த மாதிரி ஹெட்டிங் போட்டு, ஹெட்டிங் ஒவ்வொரு ரோம லெட்டரும் ஹெட்டிங் எழுதிட்டு டபுள் லைன் போட்டு ஆன்சர்ஸ் எழுதுங்க.
திருக்குறளுக்கும் பொருத்தத்துக்கும் கண்டிப்பாக நீங்கள் கொஷின் எழுதி தான் எழுதணும். கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கெல்லாம் குருவினா சிறுவினுக்காகலாம் நீங்கள் கொஷின் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. கட்டுரைக்கும் நீங்கள் கொஷின் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. எல்லாமே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற மாணவர்களே, ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு ஏற்பட்டதுன்னா எனக்கு என்னை கூப்பிடுங்க, அதாவது எனக்கு ட்ரை கால் பண்ணுங்கள், உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறேன். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் சில்ட்ரன், தேங்க்யூ.